அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். ஆக்சுவலி இது நேற்றுக்குள்ள நியூஸு, நேற்றுக்குள்ள நியூஸோட பெண்டிங் தான் இது. ஸோ காலையில் அப்லோட் பண்ண முடியல, அதனால் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதான் டிஸ்க்ளைமர், புதுசாக பார்க்காம ஒருத்தர் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் டைம் சேவ் ஆயிடும், அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிற பங்கு சுப்ரீம் பெட்ரோசம் லிமிடெட். இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 159 crore, 80% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 78% வந்திருக்கு. இயன் இயரை கம்பேர் பண்ணும்போது 29% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி மூணு ஆண்டு முடிகளை பார்த்தீங்கன்னா 498 crore, 13% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தை ஃபைனான்ஷியல் 22 கம்பேர் பண்ணும்போது 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் கடந்த வருஷத்தில் 663 crore ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மூணு ஆண்டு முடிகளில். குவார்டர் அண்ட் குவார்டரில் மட்டும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. மேலே நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் ஒரு ஸ்டாக்கு 7 crore டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 382. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1.83. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 June 2023. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சிருந்த 7 crore டிவெண்ட் கிடைக்கும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல், பெட்ரோ கெமிக்கல்ஸில் வராங்க. பெட்ரோ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் பண்ணுறாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது சிஞ்சியன் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்கலாம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 178 crore, 70% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 62% உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 20% உயர்ந்திருக்கு. முழு ஆண்டு முடிகளை கம்பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் 23 464 crore, 40% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 15% உயர்ந்திருக்கு. கடந்த வருஷத்தில் வெறும் 395 crore தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஞ்சின் இன்டர்நேஷனல் லிமிடெட். மேலும் நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் ஒரு ஸ்டாக்கு 1.25 crore டிவெண்டாக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.20. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 623. இதுக்கு ரெக்கார்டு டேட் பார்த்தீங்கன்னா 30 June 2023. ஸோ அதுக்கு முடிவு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அடிச்சு இந்த 1.25 crore டிவெண்டாக கிடைக்கும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் டெக்னாலஜி. ஸோ ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நான் பார்க்கும்போது எல்என்டி டெக்னாலஜிஸ் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்கா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 310 crore, 90% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% உயர்ந்திருக்கு. யூனி இயரில் கம்பேர் பண்ணும்போது 18% உயர்ந்திருக்கு. அதே முழாண்டு முடிகள்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் 23 1174 crore, 10% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 22% இருந்திருக்கு. கடந்த வருஷம் ஃபைனான்ஷியல் 22 960 crore ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 22% வளர்ந்துருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட் தான். பட் இயர் ஒன் இயரில் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ணல. அதுமாதிரி நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் ஒரு ஸ்டாக்கு 30 crore டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3447. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.20. ஸோ டிவெண்டில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இவங்க செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி எனேபிள் சர்வீஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க, ஐடி சம்மந்தப்பட்ட ஒர்க் தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது பூனாவாலா ஃபின் கார்ப் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 307, டிவெண்ட் 2 அறிவிச்சிருக்காங்க. டிவெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா 0.65. இவங்க செக்டர்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, NBFC. ஸோ ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது JTL இண்டஸ்ட்ரீஸ் இன்வெர்ட்டர். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 328, டிவெண்டாக 20% அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட டிவெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா 0.06, ரொம்ப சின்ன அளவு டிவெண்ட் தான். செக்டர்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் வராங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அனுபம் ரசாயன் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 1113. இவங்க போர்டு மீட்டிங் 3 May இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசாலிட்டி கெமிக்கலில் வராங்க. டிவெண்டே ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக டிவெண்டெலாம் இல்லை, 60% 50% அதிகபட்சமாக ஒரு வாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 552, போர்டு மீட்டிங் வந்து 8 May இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஸ்பெசாலிட்டி கெமிக்கல் தான் இவங்களும். ஸோ டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 1 crore, 1.50 crore வரைக்கும் டிவெண்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போது அசோசியேட் ஆல்கோஹால்ஸ் அண்ட் பிவரேஜ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 366. இவங்க போர்டு மீட்டிங் 8 May இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பிரிவரேஜ் டிஸ்டிலரிஸ், அதாவது ஆல்கோஹால் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. அதேமாதிரி இவங்க டிவெண்டில் பார்த்தீங்கன்னா டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 crore கொடுத்துருக்காங்க வருஷம். ஸோ ஒரு ரூபா டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேன்ரா பேங்க் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 309, போர்டு மீட்டிங் 8 May இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் பேங்க்கு. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் நல்ல ஒரு டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, 6.50. ஸோ பிஸ்னஸை பொறுத்து கொடுக்குறாங்க, ஒரு வருஷமும் மாறுபடுது பிஸ்னஸ் டிவெண்டு. ஸோ பிஸ்னஸை பொறுத்து டிவெண்ட் அமையலாம். ஸோ அதனால் எக்ஸாக்டாக கணிச்சு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆட்டோமொபைல்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஆஃப் கோவா லிமிடெட் சாரி. கரண்ட் ப்ரைஸ் 790, போர்டு மீட்டிங் 8 May இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸில் வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போது டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2.5 crore போன வருஷத்தில், சாரி இந்த வருஷத்தில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2.5 crore ஃபெப்ரவரியில். இப்போ அதேமாதிரி 2020 5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 crore 5 crore ஒரு டிவெண்டாக மேற்கொண்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஹாப்பி எஸ் மைண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 805, போர்டு மீட்டிங் 8 May இருக்குது.
டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட்டிங். டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 ரூபா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, போன வருஷத்தில் 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவையும் 2 ரூபா டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் 8 ரூபா சாக்கு 2 ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஹட்கோ வாங்க சம்ப்ளி நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்குற கம்பெனி. கரண்ட் பிரைஸ் 49, போர்டு மீட்டிங் 8 மேல இருக்குது. ரிசல்ட்டு டிவெண்ட் ரெண்டுமே அறிக்க வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதுமாதிரி டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் 2 தடவை டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. 75 பைசா, ஒரு 2 ரூபா 75 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை ஆல்ரெடி ஒரு 75 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபா கொடுக்க வாய்ப்பு இருக்குது, மேபி அதோட கம்மியாகவும் கொடுக்கலாம். பட் நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்குற கம்பெனி, நல்ல ஒரு சூப்பர் கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்கும்போது லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எல்என்டி, இவங்க கரண்ட் பிரைஸ் 2275, போர்டு மீட்டிங் 10 மேல இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணுறாங்க. டிவெண்டேஷன் பார்த்திங்கன்னா 18 ரூபா 22 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்டே எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்க்கும்போது தீபக் நைட்ரேட் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 1858, போர்டு மீட்டிங் 11 மேல இருக்குது. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் வராங்க செக்டர். டிவெண்டர் ரிசல்ட் ரெண்டுமே அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவெண்டேஷன் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் 7 ரூபா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முந்தைய வருஷம் 4 ரூபா 50 பைசா. ஸோ 5 ரூபாலேருந்து 4-7 ரூபாக்குள்ள ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது குமிங்ஸ் இந்தியா லிமிடெட், இந்த கரண்ட் பிரைஸ் 1565, போர்டு மீட்டிங் 24 மேலே இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அண்ட் பம்ப்ஸு, டீசல் இன்ஜின், இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது. அதுமாதிரி டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க போன வருஷத்தில் 2 ரூபா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, 8 ரூபா 1, 10 ரூபா 1. இந்த வருஷம் ஆல்ரெடி 12 ரூபா கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில். ஸோ மேற்கொண்டு ஒரு 10 ரூபா டிவெண்டாக எதிர்பார்க்கலாம், இல்லை 8 ரூபாயாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது என்எச்பிசி லிமிடெட் கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 44, போர்டு மீட்டிங் 29 மேல இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் வராங்க. டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க போன வருஷத்தில் 1 ரூபா 30 பைசாவும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 50 பைசா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 1 ரூபா 40 பைசா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு 50 பைசா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இத்தனை செய்திகள் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.